அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம போட்டோஷாப் பாடம் பகுதி மூணுல பார்க்க போறது, ஒரு லேயரை வந்து எப்படி வந்து நேம் பண்ண போறோம், எப்படி வந்து பேர் மாத்த போறோம், எதுக்காக பேர் மாத்துறோம், அதோடைய அவசியம் என்ன அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் உங்களுக்கு, அதாவது இந்த இதுதான் வந்து நான் பகுதி ஒன்னுலேயே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எல்லாருக்கும், இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இதை இந்த இன்டர்ஃபேஸ் பின்னாடி இருக்க அந்த டார்க் கிரே கலரையும் நம்மளால மாத்தலாம். அது எப்படின்றத நான் சொல்றேன். எடிட் போயிடுங்க, கீழே இருக்கு பார்த்தீங்களா ப்ரிஃபரன்ஸ், அதுக்குள்ள இன்டர்ஃபேஸ், இந்த இன்டர்ஃபேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்படி ஒரு பேலட் ஓப்பன் ஆகும், அதுல நம்ம இங்க இன்டர்ஃபேஸ் இந்த இடத்துல தான் இருக்கும். அப்பியரன்ஸ் கலர் தீம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் சுத்தி ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம இந்த கலர்ல தான் சூஸ் ஆயிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இருக்கிறதுலயே லைட் கலர் சூஸ் பண்ண போறோம். காரணம் அப்போதான் அதோடைய இங்க இருக்கிற அந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து அப்படியே கான்ட்ராஸ்ட் கலரா மாறும். இப்போ நான் கிளிக் பண்ண பாருங்க பாத்தீங்களா, முன்னாடி ரொம்ப டார்க்கா இருந்தது, இந்த டூல்ஸ் எல்லாம் ஒயிட்டா இருந்தது, இப்போ அப்படியே வந்து ஆப்போசிட்டா மாறிடுச்சு. இப்போ ஓகே பண்ணிருங்க. இது சுத்தி இருக்கு இந்த இதெல்லாம் என்னன்றது பின்வரும் காணொலியில உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். இப்போதைக்கு நமக்கு தேவையானது பின்னாடி இன்டர்ஃபேஸை மட்டும் கொஞ்சம் லைட் கலராக மாத்திக்கிறோம். ஓகே கொடுங்க, அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுடைய காணொலிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஃபைலை வந்து ஓபன் பண்ணணும். என்ன காரணம்னா உங்களுக்கு ஒரு உதாரணத்தோட அந்த லேயர்ல இருக்க லேயர்ஸை எப்படி வந்து பேர் மாத்துறது, பேர் மாத்துறது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னைக்கு உதாரணத்தோட சொல்லி தரப்போறேன். அதுக்கு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்றதுக்கு ஃபைல் ஓப்பன், இது எப்படி ஓப்பன் பண்றது, எப்படி நியூ ஃபைல் ஓப்பன் பண்றது அப்படின்றத என்னோட பகுதி ஒன் காணொலியில உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஒரு லிங்காக கீழே போட்டிருக்கேன், அதை நீங்க கிளிக் பண்ணி எப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ண போறோம், லேயர்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ இதுதாங்க லேயர்ஸ். இப்போ நமக்கு இந்த பாக்ஸ் உள்ள எலிமெண்ட் இந்த லேயர்ல எங்க இருக்குன்றது நமக்கு தெரியாது. காரணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரஃபா லேயர் 20, 21, 5, 17, 8, 14, 5 copy 2 இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே ஒவ்வொரு லேயராக இருக்கிற இந்த ஐ பட்டனை ஆஃப் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம இதனால இந்த லேயர் தான் மேலே இருக்குன்னு பேசிட்டு பார்த்தா நான் கீழே இருக்குது. ஸோ இது அந்த எலிமெண்ட்டு கீழர்கள், இதை கிளிக் பண்ணால் பின்னாடி இருக்க பேக்ரவுண்டு, இதை கிளிக் பண்ணி பார்க்குறோம் அதை சுற்றி இருக்க ஒயிட்டு, இதை கிளிக் பண்ணி பார்க்குறோம் இது வந்து வேற ஒரு பாக்ஸுக்குரிய ஒயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு லேயராக ஆஃப் பண்ணி பார்த்து ஆஃப் பண்ணி பார்த்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. ஸோ அதுக்கு ரொம்ப சுலபமான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேயரை வந்து ரீநேம் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜஸ்ட் நம்மளுடைய ரெஃபரன்ஸு நமக்கு புரியுற மாதிரி நம்ம வந்து நேம் பண்ணலாம் போதும். இதுக்கு வந்து ஏதோ செட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவும் கிடையாது, இப்படி தான் பேர் இடணும் அப்படிதான் பேர் மாற்றணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நமக்கு புரிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணலாம் போகிறோம். இப்போ இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நேம் பண்ண போகிறோம், அதாவது பேர் மாற்ற பண்ண போகிறோம். அதுதான் இந்த காணொலியா ஆப்ஜெக்டிவ். ஸோ இப்போ ஆஃப் பண்ணி பாருங்க எங்கே இருக்குன்னு. இது ஏதோ கலர் பேப்பர் மாதிரி இருக்கு, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சி பேப்பர்னு போடுறேன், அது எனக்கு பொறுத்த மாதிரி. அடுத்து ப்ளூ, ஸோ இப்போ இந்த மூணுத்தையும் ஆன் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு அந்த பாக்ஸை வரைஞ்சிடும். இந்த மூணுத்தையும் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் பண்ணது என்னன்னா ஒவ்வொன்றா நம்ம ஆஃப் பண்ணி பார்த்தோம். இப்போ மூணுத்தையும் இந்த ஃபைல நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம 14 கேஜ் ஓப்பன் பண்ணாலும் இந்த லேயர்ல இருக்க நேமை பார்த்தோன்னே நமக்கு தெரியும், ஓகே இதுதான் அந்த ஃபைலு அப்படின்றது நமக்கு. ஸோ இப்படி தாங்க வந்து நம்ம எல்லா லேயரும் நேம் பண்ணோம். இப்போ வந்து இந்த லேயர் எல்லாம் நேம் பண்ணி நம்ம வச்சப்புறோம் இன்னொரு 14 கேஜ் ஓப்பன் பண்ணாலும் எந்தெந்த லேயர் எந்தெந்த இதுன்றது நமக்கு ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் பண்ணதை நீங்கள் மறுபடியும் உங்கள் சிஸ்டமில் இருக்க ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து வெறும் காணொலியை பார்க்குறதெல்லாம் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது கிடையாதுங்க.
சில பேர் வந்து நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி கூடவே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா வீடியோவும் பாருங்கள், ஃபோட்டோஷாப்பில் நான் சொல்ல சொல்ல நீங்கள் அதை ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.